Taste the Daily. போக்குவரத்து வீதி மீறலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட டிடிஎஃப் வாசனை மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்து வந்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், டிடிஎஃப் வாசனின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அவர் மீது எத்தனை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? சக்தி, கடந்த இரு தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம் பாலிச்செட்டி ஸ்டேஷன் அருகே வந்து பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் வந்து நிலை தடுமாறி, அதாவது சாகசம் செய்ய முயற்சிக்கும் போது நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளான ஆக்கப்பட்டார். அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவருடைய நண்பர் அஜீஸ் வந்து கொண்டு சென்று முதலுதவிக்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அன்று இரவே வந்து மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக கூறி அஜீஸ் வந்து அங்கு இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வந்து டிடிபி வாசனை வந்து அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் இன்று அதிகாலை வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் பாலிச்செட்டி ஸ்டேஷன் காவல் நிலையத்து எல்லை காவல் அதிகாரிகள் வந்து டிடிஎஃப் வாசனை வந்து கைது செய்து கொண்டு வந்துள்ளனர். இவரை வந்து தற்போது வந்து சிறையில் அடைக்கப்பட உள்ளதால் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து புகைப்படம் எடுக்க அனுமதி போலீசாரால் வந்து அனுமதி மறுக்கப்பட்டதால் வந்து இங்கு வந்து பத்திரிகையாளர்களுக்கும் வந்து பத்திரிகையாளருக்கும் காவல்துறையினருக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. சக்தி, அவர் மீது வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்மாயில்? சக்தி, ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டது போல வந்து மூன்று பிரிவின் கீழ் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது மேலும் ஒரு மூன்று பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் வந்து எந்தெந்த வழக்குகள் என்னென்ன வழக்குகள் என வந்து போலீசார் தற்போது வரை கூறப்படவில்லை நிலையில் அந்த இந்த வழக்குகள் வந்து பிணையில் வர முடியாத அளவுக்கு வழக்குகளா என போலீசார் வந்து தற்போது வரை தகவல் வெளியில் விட. சக்தி, விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில். Taste the Daily.